மருத்துவமனை பெயரில் போலியாக இணையதளத்தை உருவாக்கி உடல் உறுப்புகளை விற்று தருவதாக மோசடி செய்த நைஜீரியா இளைஞர் உட்பட 5 பேரை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் செயல்பட்டு வரும் பிரபல மருத்துவமனை இணையதளத்தை போன்று போலியான இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் உடல் உறுப்புகள் விற்று தருவதாக போலி விளம்பரங்கள் வெளிவந்துள்ளன. இதனால் அதிர்ச்சி அடைந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகம் போலி இணையதளம் உருவாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து சென்னை தெற்கு மண்டல காவல் இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் ஆள்மாறாட்டம், மோசடி, இணைய வழியில் ஆள்மாறாட்டம் செய்து ஏமாற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது பெங்களூருவிலிருந்து மோசடி கும்பல் செயல்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் பெங்களூரு சென்று பனச்வாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தங்கி மோசடி கும்பலை தேடினர். அப்போது நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த ஜெர்மியா, உகாண்டா நாட்டைச் சேர்ந்த ஒலிவியா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு வங்கி கணக்குகளை கொடுத்து உதவிய மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த மோனிகா, யூரோம் ஜேம்சன் சிங், திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த ராம் பகதூர் ரியாங் ஆகியோரையும் தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து வந்தனர். அப்போது அந்த கும்பல் உடல் உறுப்பு தானம், ஆபாச வீடியோ அழைப்பு என பல்வேறு மோசடிகளை செய்து பொதுமக்களை ஏமாற்றி பணத்தை பறித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் மோசடி செய்வதற்காக இந்தியர்களின் வங்கி கணக்குகளையும் சிம் கார்டுகளையும் உபயோகித்து வந்தது தெரிய வந்தது. மேலும் பொதுமக்களிடம் எப்படி பேசுவது என நோட்ஸ் தயார் செய்து வைத்துக் கொண்டு மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. இந்த மோசடி கும்பலிடமிருந்து செல்போன்கள், வங்கி கணக்கு அட்டைகள், மடிக்கணினி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த வெளிநாட்டு கும்பல் எத்தனை நபர்களிடம் மோசடி செய்துள்ளார்கள் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.